கல்லூரியில் உரையாற்ற வந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் சொல்கிறார், மாணவர்கள்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன டிபி வச்சுருக்கீங்க, நீங்கள் டிபி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு சரியான நபர்கள் பெற்றோர்கள் தான் அப்படின்னு, மாணவர்கள் வாழ்க்கையில் அலைபேசி எவ்வளவு தூரம் ஆக்கிரமிச்சு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசினார். அந்த வகையில் இன்றைக்கி நம்முடைய இந்த தீர்ப்புக்கு ரொம்ப பொருத்தமாக பதில் சொல்லக்கூடியவர் பணி நிறைவு பெற்ற உதவி ஆணையாளர் திரு ராஜாராம் அவர்கள். அவங்கக்கிட்ட அவங்களுடைய கருத்தை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கம் உண்டு. அதே போல் இந்த செல்ஃபோன் பயன்படுத்தும் இந்த விஷயத்திலும் நல்ல விஷயங்களும் உண்டு, கெட்ட விஷயங்களும் உண்டு. அதாவது டபுள் எட்ஜ்டு வெப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கத்திக்கு இருபுறமும் கூர்மையாக இருக்கும். அதுபோல் இந்த செல்ஃபோன் பயன்படுத்துவதில் பல நல்ல விஷயங்களும் இருக்கின்றன, சில கெட்ட விஷயங்களும் இருக்கின்றன. முதலில் நல்ல விஷயங்களை பார்ப்போம். இந்த செல்ஃபோன் மூலம் உலகம் சுருங்கிவிட்டது. உலகத்தில் 16,000-20,000 கிலோமீட்டர் தாண்டி இருப்பவர்கள் கூட நாம் வாட்ஸ்அப் காலில் நேரடியாக பார்த்து பேச முடிகிறது. அதே மாதிரி தகவல் பரிமாற்றம், அறிவு வளர்ச்சி, புதுசான கண்டுபிடிப்பு, எல்லா விஷயங்களையும் உடனுக்குடன் உலகம் முழுக்கும் பரப்ப முடிகிறது. ரெண்டாவது, இந்த காவல்துறையை பொறுத்தவரையில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதாவது ஒரு குற்றம் நடந்த இடத்தில் எந்தெந்த செல்ஃபோன் டவர்கள் இருக்கிறது என்பதை வச்சு அந்த குற்றவாளிகளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடிகிறது. அதே போன்று குற்றவாளிகள் எந்த இடத்தில் இருக்கிறார், பதுங்கி இருக்கிறார் என்பதையும் எங்களால் கண்டுபிடிக்க முடிகிறது. இதெல்லாம் வந்து காவல்துறையில் பயன்படக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த லேண்ட்லைன் ஃபோன், எஸ்டிடி ஃபோன், இதெல்லாம் வந்து அதிகமாக செலவாகும், இதில் அந்த அளவுக்கு கிடையாது. ரெண்டாவது, இப்போ கொரோனா காலத்தில் கோடிக்கணக்கான குழந்தைகள் வந்து இந்த ஆன்லைனில் தான் படித்து பாஸ் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த காலேஜில் ஃபைனல் இயர், 10th+2 அது மாதிரி கரெக்டான அந்த டேர்னிங் பாயிண்ட், அந்த இடத்துல கூட வெளியே வர முடியாத சூழ்நிலையில் வீட்டிலிருந்தே படித்து அவங்க பாஸ் பண்ணாங்க. ஆக இது வந்து ஒரு பெரிய பயன்பாடு, அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இதெல்லாம் செல்ஃபோனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள். அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு, ஜூம் கால் போட்டு பேசி படிப்பு, தொழில், இதெல்லாம் நம்ம அபிவிருத்தி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்குது. உலகத்தை வந்து ஒரு சின்ன கைக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்ட மாதிரி எங்கேனாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், வியாபாரத்தை பெருக்கலாம், இது மாதிரி எல்லா வகையிலையும் நல்ல அதனால் பயன்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த செல்ஃபோன்களால் நிறைய கெடுதலும் இருக்குது. அந்த கெடுதல்கள் என்ன அப்படின்னா, இந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறவங்க அதுக்கு அது ஒரு போதை வசு மாதிரி அதுக்கு அடிமையாகிடுறாங்க. அடிமையானதுனால அவங்க வேறு எந்த விஷயத்துலையும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அவங்க மனம் வந்து பாதிக்கப்படுது. அதில் குழந்தைகளுக்கு வந்து மனநலமும் உடல்நலமும் பாதிக்கப்படுது. ரெண்டாவது வந்து இதிலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு, அது மூலமாக மூளை, இதயம், கண், இதெல்லாம் பாதிக்கப்படுது, மனநலம் பாதிக்கப்படுது. அதே மாதிரி சார்ஜர் போட்டு பேசினாங்கன்னா அந்த செல்ஃபோன் வெடிச்சிருது, உயிரிழப்பு கூட ஏற்படுது. அதனால் ஃபோன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு போதை வஸ்து அப்படிங்கிறதுனால அதை அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால மற்ற எந்த விஷயத்திலையும் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதே மாதிரி ஆபாசம், வன்முறை, இந்த கலாச்சாரம் ஈஸியாக குழந்தைகள் மனசில் பரவுது. அதுக்கும் இந்த செல்ஃபோன் வந்து இதாக இருக்குது. தவறான வழிகாட்டுதல், இந்த ப்ளூ வேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம், அந்த கேம் ஆடி அந்த கேமில் என்ன சொல்கிறாங்க, கடைசியாக நீ தோற்று போயிட்ட அதனால் நீ இறந்து போயிரு, நீ சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் அது மாதிரி நிறைய குழந்தைங்க பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி தவறான வழிகாட்டுதல்கள் இருக்குது. அது மாதிரி ஆன்லைன் குற்றங்கள், இன்றைக்கி நடக்கக்கூடிய குற்றங்கள் பாருங்கள், பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், ஓடிபி நம்பரை ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி பேசி நம்மளை ஏமாத்துறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உலகத்திலேயே அதிகமாக செல்ஃபோன் பயன்படுத்துகிற நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அதனால் அதிக ஜனத்தொகை, 2வது இடத்துல இருக்கக்கூடிய பெரிய ஜனநாயக நாடு நம்ம, இந்த செல்ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறதுனால நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் சீரழிஞ்சு போகுது. மேலை நாட்டு கலாச்சாரத்தால் இந்த செல்ஃபோன்கள் வந்து நமக்கு நல்லது செய்கிறத விட இந்த குழந்தைகள் மனசில் வன்முறையையும் வளர்க்குது. ஆக இந்த அடம் பிடிக்கிறது, வம்பு பண்ணுறது, கலாட்டா பண்ணுறது, தனக்குத்தானே இன்ஜுரி ஏற்படுத்திக்கிறது, மிரட்டுறது, இந்த மாதிரி குழந்தைகள்லாம் கெட்டு போகிறதுக்கு காரணம் இந்த செல்ஃபோன் தான். இந்த செல்ஃபோனால் உள்ள நன்மைகள் ஏராளம், ஆனால் தீமைகள் அதிக அளவில் மிக 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 ஏராளம். அதனால் செல்ஃபோனை கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும்.
நம்மையான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தணும், தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னோட கருத்து. நன்றி.